In the year starting, OnePlus launched two phones, OnePlus 7, OnePlus 7 Pro. Now, OnePlus 17 ஒரு phone launched. So, OnePless 7T Pro is well, that's கொஞ்சம் time கொடுத்து இப்போ launch பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த OnePlus 7T Pro unbox பண்ணலாம். Well, ரெகுலரான OnePlus 7T Pro unbox பண்ணா அதுல என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். So, அதுக்கு பதிலா இந்த special edition, special McLaren Edition OnePlus 7T Pro unbox பண்ணலாம். Hey guys, I'm Ash. நீங்க பார்த்துட்டு இருக்குது C4E Tech Tamil. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழ இருக்க thumbs up button, subscribe, bell icons அதெல்லாம் press பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். So, this is the OnePlus 7T Pro McLaren Edition and the orange box. மேல McLaren OnePlus branding கொடுத்திருக்காங்க. சைட்ஸ்ல எதுவும் இல்ல. பேக்ல ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. இதுல தான் பிரைசிங் இருக்கணும். பட் இது ரிவ்யூ யூனிட்ங்கறதுனால பிரைஸ் மென்ஷன் பண்ணல. OnePlus 6T McLaren Editionல 50000 ரூபாய் பிரைஸை புஷ் பண்ணாங்க. சோ இது மேபி 55000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணலாம். அந்த ரேட் எடுத்துட்டு வருவாங்களா? இந்த வீடியோ லைவ் ஆற டைத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Shoot பண்ணல எனக்கு தெரியாது. So anyway இப்ப சீலை கட் பண்ணுவோம். உள்ள never settle இருக்கு. ஒரு carbon fiber black box கொடுத்திருக்காங்க. இங்க திருப்பி OnePlus McLaren logos இருக்கு. ஓபன் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் சிமிலரான branding இருக்கு. இங்க safety information guide, recycling leaflet, ஒரு SIM ejector pin, quick start guide, அதுக்கு அப்புறம் ரெகுலரான invitation letter இருக்கு. So இத ஓபன் பண்ணுவோம். இந்த invitation letter நீங்க படிக்கணும்னா screen pause பண்ணி படிச்சுக்கோங்க. 3 செகண்ட் டைம் கொடுக்கிறேன். 3 2 1. So, அடுத்து McLaren Edition OnePlus 7T Pro இது அந்த பிளாஸ்டிக்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். கையில 7 Pro மாதிரியே தான் இருக்கு. சோ இதுல அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம். பார்க்க நல்லா இருக்கு. இந்த பேக் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்காங்க. சில ஆங்கிள்ஸ்ல OnePlus ஓட லோகோ கூட பார்க்க தெரியல கிளியரா. சோ OnePlusக்கு இந்த டிசைன் எவ்வளவு பிடிச்சிருக்குனா அவங்க லோகோ தெரியாட்டி கூட பரவாயில்லை அப்படினு சொல்லி இத கொடுத்திருக்காங்க. சோ எனிவே சைடுல இந்த orange accent இந்த alert sliderல பார்க்க நல்லா இருக்கு. அது திருப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க இப்போ 70 Pro சைடுல வச்சிட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா orange USB type C cable, orange accent ஓட Warp Charger. சோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் கேஸ் பாக்ஸ்க்கு கீழ கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து அல்கண்டரா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இது ஒரு காம்போசிட் ஃபேப்ரிக் மெட்டீரியல், ஒரு சாஃப்ட் சட்டில் ஃபீல் கொடுக்குது. இது கொஞ்சம் டியூரபிளாவும் இருக்கு. அட்லீஸ்ட் இத தான் மார்க்கெட்டிங்ல சொல்றாங்க. எனக்கு पर्सनலா இது நல்லா கிரிப்பியா இருக்கு. இது McLaren ஃபேன்ஸ்க்கு இந்த மெட்டீரியல் தெரியும்னு சொல்றாங்க. பார்க்க நல்லா இருக்குல கேஸ். சோ இப்போ நம்ம அந்த 70 Pro ஃபோனுக்கு வருவோம். முதல்ல McLaren Editionல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். சோ இதுல 12 GB RAM இருக்கு, 256 GB ஸ்டோரேஜ். எல்லா OnePlus 7T Pro லயும் 256 GB ஸ்டோரேஜ் தான். 12 GB RAM தான் மேக்ஸிமம். அது வந்து இந்த McLaren Editionல தான் கொடுக்கறாங்க. சோ பின்னாடி இந்த பேட்டர்ன் இருக்கு. அது போக இந்த பப்பாயா ஆரஞ்சு கலர்ல இந்த ஆக்சென்ட் இந்த கேமராவை சுத்தி அலர்ட் ஸ்லைடர்ல அப்புறம் பேக்ல இந்த பாட்டம்ல. சோ இதுதான் McLaren Editionல ஸ்பெஷல். இப்போ OnePlus 7T Proலயே பெருசா எதுவும் புதுசா எடுத்துட்டு வரல. மோஸ்டா ரொம்பவே மைனரான ரிஃப்ரெஷ் தான். OnePlus ஜெனரலா T வெர்ஷன்ஸ்ல எடுத்துட்டு வர விஷயங்கள்லயே இதுல தான் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல வெறும் 4 விஷயம் தான் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல Warp Charge 30T. இது அதே 5 வோல்ட் 6 ஆம்ப் Warp Charge தான். ஆனா இதுவும் 30 வாட்ஸா இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படினு சொல்றாங்க. இது முதல்ல OnePlus 7Tல பார்த்தோம். இப்போ 7T Proல அதே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது பேட்டரி கெபாசிட்டி லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 4000ல இருந்து 4085 mAh. சோ இது ஒரு அப்கிரேடாவே நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா 85 mAhங்கிறது ரொம்ப கம்மி தான். அது பெருசாக யாரும் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்து உள்ள ப்ராசஸரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ Snapdragon 855 Plus கொடுக்குறாங்க 855க்கு பதில். ஃபைனலாக பேஸ் வேரியண்ட் மாற்றிருக்காங்க. OnePlus 7 Proல பேஸ் வேரியண்ட் 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜோடு வந்துச்சு. இப்போ 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜோடு வருது. ஸோ அவ்வளோதான் OnePlus 7T Proக்கு. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசணும்னா OnePlus 7T Proல வந்து OxygenOS 10 Android 10க்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. OnePlus 7 Proல OxygenOS 10 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரல. அது ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக அது வெறும் டெக்னிக்கலாக தான் சொல்ல முடியும். ஏன்னா OnePlus 7 Proலையும் இன்னைக்கு OxygenOS 10 வரும். ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் OnePlus 7 Proக்கும் OnePlus 7T Proக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. OnePlus 7T Proல நீங்கள் பார்க்குற எல்லா சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸும் OnePlus 7 Proலையும் இருக்கும். ஸோ இந்த மைனர் சேஞ்சஸ் தவிர இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் இருக்கிற எல்லாமே OnePlus 7 Proல இருக்கிற அதே தான். ஸோ இப்போ OnePlus 7 Proல இருந்த அந்த ஃபீச்சர்ஸ் இந்த OnePlus 7 Proக்கும் இதுக்கும் உள்ள காமன் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ லைட்டாக ஒரு சின்ன ரெஃப்ரெஷர். So inge display 6.67 inch Fluid AMOLED panel. So Fluid AMOLED engiradhu OnePlus oda oru marketing term. Idu or AMOLED panel Quad HD+ resolution oda varudhu 90 Hz refresh rate. 90 Hz refresh rate na romba smooth ah irukum. Display vandu paaka romba nalla irukku. Nama modala OnePlus 7 Pro la paakala eppadi irundhucho andha alukku ippavum paatha onna oru nalla look irukku. Nalla vibrant ana panel, bright ah irukku, nalla contrast, nalla viewing angles, sharp ah irukku. 500 pixels per inch oda adhigamana pixel density. Side la abdi curve ah irudhunala abdiye melt agudhu. Kaila pudichu use pandradhukku rombave nalla irukku. So ipo andha 90 Hz refresh rate irukkradhunala normal day-to-day task pandradhu kuda idhula nalla irukku. So inga stereo speakers kuduthirukanga, plus in the display la cutouts eduvum kedaiyadhu, notch eduvum kedaiyadhu. Idukku kaaranam OnePlus inga oru pop-up camera eduthu vandirukanga. Idu oru 16 megapixel f2 camera. Idu Sony oda IMX471 sensor. This sensor eppadi perform pannuvungiradhu ellarkume theriyum, nariya phones la paathutom. Inga face unlock um irukku, adanala dhaan work aachu. Display ku keela oru fingerprint scanner. Idu fast ah irundhuchu, accurate ah irundhuchu. In display scanners nu varayila evlo edirpaarkka mudiyumo andha lavukku irundhuchu. Pinnadi full glass thaan, munnadi pinnadi rendume corning oda Gorilla Glass 5 ala cover pannirukanga protection ku. OnePlus 7T Pro exacta OnePlus 7 Pro eppadi feel aacho adhe madiri dhaan feel aadu kaila. Adukku kaaranam idu adhe phone thaan. Height, width, thickness, weight ellame exacta OnePlus 7 Pro madiriye. Camera placement to seri, button placement to seri, eduvume maarala. Power key, alert slider right la, speaker, mic, type C port, dual sim tray idu bottom la, volume rockers left la, top la secondary noise cancelling microphone, adukku appuram and pop up camera. Cameras patti pesela pinnadi adhe triple camera setup dhaan kuduthirukanga. So ipo neenga kaila pudichu use panela edu OnePlus 7 Pro edu OnePlus 7T Pro nu solli vidhyasam kandupidikka mudiyadhu. So inga OnePlus 7 Pro oda endha accessory ah irundhalum 7T Pro oda use panna mudiyuma? For example cases, skins eduva irundhuchnalum 7T Pro oda use panna mudiyuma? Well actually mudiyadhu. ஏன்னா இங்கே இந்த லேசர் அசிஸ்ட் இருக்குல்ல, அதை இப்போ சைடுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேசஸ் ஃபிட் ஆகும், சைஸுன்னு வரையில் எக்ஸாக்டாக அதே சைஸ் தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் இந்த பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்கின் அதெல்லாம் எக்ஸாக்டாக இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ புதுசாக வாங்கி ஆகணும். ஸோ இது கொஞ்சம் இங்கே ஒன் ப்ளஸ் புது ஆக்சசரிஸ் விற்கணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி இருக்குது. ஸோ கேசஸ் ஏதாவது பழசு டிரான்ஸ்பரண்ட்டான கேசஸ் வச்சுருந்தீங்கன்னா மேபி இங்கே இன்னும் யூஸ் பண்ணலாம். பட் ஒப்பேக்காக, அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத மாதிரி வச்சுருந்தா, சாலிடான கேசஸ் வச்சுருந்தா புதுசு வாங்கி தான் ஆகணும். இது ஃபுல் கிளாஸ் பில்ட், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கர்வ் ஆகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வழுக்கும் OnePlus 7 Pro மாதிரியே. அதனால ஒரு கேஸோ இல்லை ஒரு ஸ்கின்னோ போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். கிரிப் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம திருப்பி ஒரு நிமிஷம் சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த McLaren Editionல ஒரு சில எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஸோ இப்போ லாக் ஸ்க்ரீனில் McLaren டேஷ்போர்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கிளாக் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அந்த கர்வான எட்ஜஸில் ஒரு ஆரஞ்சு கலர் க்ளோ வரும். அப்புறம் இந்த McLaren Editionக்கு கொஞ்சம் கஸ்டம் ஐகான்ஸ் கொடுக்குறாங்க. அது போக கொஞ்சம் கஸ்டம் வால்பேப்பர்ஸ், தீம்ஸ், அனிமேஷன்ஸ் இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு தனியாக கொடுக்குறாங்க. இது தவிர எல்லாமே நம்ம ஏற்கனவே OnePlus 7Tல உள்ள OxygenOS 10ல பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் தான். ஒரு புது ரீடிங் மோட் இருக்குது, ஃபெனாட்டிக் மோட் இருக்குது, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா உள்ள ஹார்ட்வேர் Snapdragon 855 Plus, அந்த 90 Hz பேனல், Fluid AMOLED பேனல், ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ், Warp Charge 30T for 4085 mAh panel. இது ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். OnePlus 7T Pro பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு தாறுமாறான ஃபோன்னு சொல்லலாம். அடுத்து கேமராஸ்னு வரையில் இங்கேயும் எதுவும் மாறல. ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சோனி IMX 586. இது f1.6 லென்ஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷனோடு வருது. டே டைமில் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம OnePlus 7, OnePlus 7T, OnePlus 7 Pro இந்த ஃபோன்ஸ்லாம் ஏற்கனவே OnePlus கிட்டேருந்தே பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. டீட்டெயில்ஸ் சரி, டைனாமிக் ரேஞ்ச் சரி, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் f2.4. இதில் 3x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்குது. இதுலேயும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இதில் உள்ள இமேஜஸ் நல்லா தான் வருது. ஆனால் கலர்ஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இங்கே உள்ள கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது. இதை வந்து ஒரு அப்டேட்டில் OnePlus ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மூணாவது சென்சர் ஒரு 16 மெகா பிக்சல் f2.2. இது அல்ட்ரா வைட். இதில் 117 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோடு வருது. இதில் உள்ள கலர்ஸ் ப்ரைமரிக்கு க்ளோஸாக இருக்குது. அதாவது கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. இது ஒரு சாலிட் கேமராவாக தெரியுது. ஸோ OnePlus ஒரு சூப்பர் மேக்ரோ ஆப்ஷனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்க முடியுது. இது இப்போதைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா இதை யூஸ் பண்ணி எடுக்கையில் ஒரு செகண்ட் ஷட்டர்லாக் வருது. அந்த ஷட்டர்லாக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது ஷாட்ஸ். எடுத்த நிறைய ஷாட்ஸ் இந்த மாதிரி ஷேக்கியாக வந்துச்சு. ஸோ இதுவும் வந்து OnePlus சாஃப்ட்வேரால் ஃபிக்ஸ் பண்ண முடியணும். Low light nu varayila pudu nightscape option use pannirukanga. Low light performance romba nala OnePlus improve pannittu da irukanga. Ipo low light performance rombave improve aayirukku. Inga low light shots ellame romba nalla vanduchu. So ipo OnePlus 7 Pro la paatha maadhiriye indha phone liyum nammala 4K 60 fps irukka mudiyum. So 4K 60 fps la stabilization irukku. Idu optical image stabilization. So footage ungalke paatha theriyum nalla stable ah irukku, crisp avum irukku, dynamic range inga nalla pannirukanga. So the vano nalla blue ah irukku, colors nalla pop agudhu. So the pacha color nalla inga pop agudhu, notice panna mudiyudhu. Plus overall footage nalla crisp ah irukku. So inga 5 nimisham varaikum da record panna mudiyum, 5 nimishathukku oru thara cut pannittu record pannum. So adu oru common ana vishayam da indha resolution la generally. Inga 2x optical kediyadhu, software zoom da po mudiyum. Matha rendu sensor kum indha resolution la access illa. 4K 60 fps mattum illa, 4K 30 1080 60 liyum matha sensors ku access illa. Matha sensors access pannuna indha madri 1080p 30 ku maaranum. 1080p 30 la innum primary sensor OIS la dhaan work aayittirukku. Ana ipo nama idu 3x optical zoom po mudiyudhu. Idu 3x sensor, zoom sensor. Idu vandu ultra wide. Ultra wide romba wide ah illadadhu kaaranam still la nama paakra alavukku wide ah illadadhu kaaranam inga konjam electronic stabilization work agudhu. Footage stable ah irukku. So indha resolution la 1080p 30 la nammalaala moonu sensor access panna mudiyudhu. So inga nalla stable footage kedaikudhu. Innum adhigama stability venumna or super stable option kuduthirukanga. Idhum 1080p 30 da, ana idu primary sensor nallave crop na irukku. So inga electronic stabilization work agudhu, konjam nallave algorithms use panni overall stabilize pandranga. So idu gimbal la irukra madri footage kedaikudhu. So idu nama erkanave Galaxy Note 10 andha mai phones la paathirukom. So andha madri footage ingiyum details nalla irukku, konjam compromise pannalum details nalla irukku. Overall nalla stabilized footage, nalla colors oda, nalla detail oda OnePlus nalla pannirukanga. So kadasiya pricing nu varayila indha video shoot pannaila enakku pricing enna nu theriyadhu. Innikku thedikku OnePlus 7 Pro 8256 variant 49000 rupayku vittirukanga. So OnePlus 7T Pro and the price ku launch pannuvaanga nu edirpaakran. 12256 OnePlus 7 Pro 54000 rupayku vikkranga. So McLaren Edition 55000 rupayku edutittu varuvaanga nu edirpaakran. So idha logical ana pricing ah irukanum. Indha price ku OnePlus launch pannaanga na 7T Pro worth nu nenikringala? OnePlus and the 6.28 variant இன்னும் கண்டினியூ பண்ணி 45000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் இப்போ ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ஒன் ப்ளஸ் 7T ப்ரோவை வேறு ஏதாவது ஃபோனோட கம்பேர் பண்ணணுமா? ஒரு ஸ்பீட் டெஸ்ட் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸோட இல்லை ஒரு ஃபுல் கம்பேரிசன், கேமரா கம்பேரிசன், அடுத்து என்ன வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்களோ அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். So அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech Tamil. Have a nice day. Bye.